ஈரோடு ரவிக்குமார். இவர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கார், தேவையான கேள்வி தான். ரொம்ப பேர் இது மாதிரியான ஒரு விஷயத்தில் தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். அதை கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறேன். இவருக்கு விளக்கும் போது இந்த பதிவை கேட்டுட்ருக்கிறவங்களும் விளங்கிக்கோங்க. அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் ராகு காலம் யமகண்ட நேரத்தில் பிறந்தால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும், சற்று தெளிவுபடுத்துங்கள் ஐயா. சற்று தெளிவுபடுத்துங்கள் தான் கேட்குறாரு, ஆனால் அப்படி சற்று தெளிவுபடுத்த முடியாது, முழுமையாக தான் தெளிவுபடுத்தியாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மூட நம்பிக்கை தொடர்பான கேள்வி. இப்போ ரொம்ப பேர் இதை வந்து நடைமுறை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகு காலத்தில் அந்த குழந்தை பிறந்துருச்சா, அவ்வளோதான், ஆகாது. ராகு காலத்தில் பிறந்த குழந்தை செய்யாது. யமகண்டத்தில் பிறந்திருக்கா, பிரயோஜனம் இல்லைங்க, அவ்வளோதான். ராகு காலம் யமகண்டத்தில் குழந்தை பிறந்ததுன்னா அவ்வளோதாங்க, தப்பு. ராகு காலம் யமகண்டத்துக்கும் குழந்தை பிறந்த லக்னத்துக்கும் சம்பந்தமே இல்லை, உறுதியாக சொல்கிறேன். எத்தனை பேர் என்கிட்ட வாக்குவாதத்துக்கு வந்தாலும் சொல்கிறேன், சம்பந்தமே கிடையாது. ராகு காலம் யமகண்டம் என்பது வேறு, ஒரு குழந்தை பிறந்த ஜனன லக்னம் ஜாதக அடிப்படை என்பது வேறு. இதற்கும் அதற்கும் சற்றும் சம்பந்தம் இல்லை. ராம்குமார் தேனி, ஈரோடு ரவிக்குமார், தெரிஞ்சுக்கோங்க. ராகு கால யமகண்டம் என்பது எதற்காக வச்சிருக்காங்க, சுபகாரியங்களை தவிர்ப்பதற்காக அதை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் ராகு காலம் யமகண்டம் இருக்கின்றதே தவிர, ராகு காலத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டார், யமகண்டத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டார், அது ஆகாது அப்படிங்கிறது மாபெரும் தவறான கருத்து. ஏனென்றால் ஒரு குழந்தையின் ஜனனம் என்பது நேரத்தின் அடிப்படையில் அமையும் லக்னத்தையும், அந்த நேரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் சஞ்சாரம் இருக்கக்கூடிய டிகிரி அளவையும் பொறுத்து, அடுத்து சந்திரனுடைய நிலையை வைத்து தசா அளவு இருப்பையும் கவனித்து, மற்ற மாம்சங்களையும் வைத்து, பாவஸ்வரத்தையும் துவாகஸ்வரத்தையும் வைத்து, இன்னும் தேவைப்பட்ட மற்ற சக்கரங்களையும் வைத்து பலன் சொல்லக்கூடிய முறை ஜாதக பலன்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈரோடு ரவிக்குமார் மற்றவங்களும், அது ஜாதக பலன்கள். அதோடு கொண்டு போய் இந்த ராகு கால யமகண்டத்தை சேர்த்தலாமா, சேர்த்தவும் முடியாது, சேர்த்தவும் கூடாது. ஏ, ராகு கால யமகண்டங்கிறது வேற விஷயத்துக்கு பயன்படுறது, அது குழந்தை பிறப்புக்கு உண்டான அடிப்படை ஒரு விஷயம் அல்ல. அதை பயன்படுத்துவது வேற விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். குழந்தை பிறந்தது என்பது அந்த பிறந்த நேரத்துக்கு ஜாதக கணிப்பு கணித்து அந்த ஜாதக அடிப்படையில் நாம் பலன்கள் கூறுகின்றோம். எனவே இந்த ராகு காலம் யமகண்டம் என்பதை இதோடு கொண்டு வந்து இணைக்காதீர்கள். ரொம்ப பேர் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராகுகாலத்தில் பிறந்ததுன்னா ஆகாது, யமகண்டத்தில் பிறந்தா. யமகண்டத்துக்கும் ராகு காலத்துக்கும் குழந்தை பிறந்த நேரத்துக்கும் என்ன சம்பந்தம், சம்பந்தம் இல்லை. குழந்தை பிறந்த நேரம் லக்னத்துக்கிட்ட போயிடுது. சூரியனுடைய செஞ்சார அடிப்படையிலே நம்ம அந்த ஜனன நேரத்துக்கு சரியான லக்னத்தை கணக்கிட்டு லக்னத்தை குறியிட்டு லாவண்ணா போட்டுடுறோம், அங்கே போயிடுச்சு அந்த குழந்தை. அது யமகண்டத்தில் பிறந்தா என்ன, ராகு காலத்தில் பிறந்தா என்ன, இன்னும் இந்த உபகிரகங்கள் இருக்கக்கூடிய மற்ற காலத்தில் பிறந்திருந்தா என்ன, அதை பற்றி கவலையே கிடையாது. அதெல்லாம் இங்கே வரவே வராது, எட்டியே பார்க்காது. ஜனன நேரம் அதனுடைய அடிப்படையில் அமையும் லக்னம், அந்த நேரத்துக்கு உடைய மற்ற கிரகங்களுடைய நிலை, திகிரி சுத்தமாக மற்ற கிரகங்கள் நிற்கக்கூடிய நிலை, அப்புறம் அந்த பாதசாரம், அந்த பாதசாரத்தை வைத்து நம்ம அம்சம் வச்சுக்கிறோம்.
இன்னும் துல்லியமாக கணக்கீடு போட்டோம்னா பாவகட்டம் அமைச்சுக்கிறோம், பாவச்சக்கரம் அமைச்சுக்கிறோம். இப்படித்தான் பலன் எடுக்கணுமே தவிர ராகு காலத்துக்கும் யமகண்டத்துக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை ஐயா. ஈரோடு ரவிக்குமார் அவர்களே, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்கோ, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கோங்கோ. ராகு காலம் யமகண்டம் என்பது சாப்டரே வேறு, அதனுடைய சமாச்சாரமே வேறு. சுபகாரியங்களை அந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் என்பதுதான் அதற்கு பொருள். ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் சுபகாரியங்களை செய்யாதீங்க, தவிர்த்துடுங்க. அதுக்குத்தான் அதை கொடுத்துருக்குதே தவிர, ஜனன காலத்திற்கும் குழந்தை ஜனன காலத்திற்கும் ராகு கால யமகண்டத்துக்கும் சம்பந்தம் எதுவுமே இல்லை. ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கேயுமே அப்படி சொல்லப்படலை. என்னுடைய அனுபவ ரீதியாக நான் பார்த்துருக்கேன். என்னை போல் நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்களும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய குருநாதர்களும் சொல்லியிருக்காரு, பிஎஸ் ஐயரும் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட யாரோ கேள்வி கேட்கும்போது கேட்டிருக்காங்க, அவருடைய புஸ்தகம் ஒன்று கேரளா ஜோதிடன் வந்துக்கிட்டு இருந்தது, அதில் கேள்வி கேட்பாங்க. அப்போது கேள்வி இந்த மாதிரி கேட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுத்துருக்கார். கேரளா ஜோதிடம் வந்துக்கிட்டு இருந்தது அப்போது, அதில் நானும் கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன். ரொம்ப காலம் பைப்பிச்சது. அப்போது ரெண்டு பிஎஸ்ஐட்டு இந்த ராகுகால யமகண்டத்துக்கும் இந்த ஜனன கால நிர்ணயத்துக்கும் தொடர்பு உண்டா, குழந்தை ஜனன காலத்துக்கும் தொடர்பு உண்டான்னு கேட்டால் போது அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அதையே நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ராகுகாலம் யமகண்டத்தை தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் குழந்தை பிறந்த ஜனன நேரத்தோடு ஜனன நேரத்தின் அடிப்படையில் அமையும் ஜாதகத்துடன் இணைக்காதீர்கள். இணைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது வேறு சில விஷயங்களுக்கு பயன்படுவது. இது நம்ம ஒரு ஜனனம் என்பது அந்த ஜனனத்துடைய முழு வாழ்க்கையையும் குறிப்பிடுவது ஜாதகம். ஆகையினால் ஈரோடு ரவிக்குமார் குழந்தை பிறந்த நேரத்தில் ராகு காலம் இருந்தான்னா யமகண்டம் இருந்தான்னா எது இருந்தான, அதுக்கும் இந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இணைக்கிறவங்க இணைச்சிக்கிட்டு போகட்டும். நீங்கள் ஒரு தெளிவான வழிமுறையை கை கொள்ளுங்க. நான் சொல்லியிருக்கிற கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கோங்கோ, மற்றவர்களுக்கும் ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கோங்கோ. ஒன்று நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்ன, அனுபவ கருத்து, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது வேறு, இது வேறு. அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழ்க வளமுடன்.